ஓ பன்னீர்செல்வம் இந்த மண்ணை ஆள போறாரா இல்ல நவாஸ்கனி ஆள போறாரா யாருதான்? ஏன்னா நம்ம ஒரு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த ஒரு ஒரு வீடியோக்கு கீழேயும் ஓ பன்னீர்செல்வத்துக்கு தான் மண்ணே, அவருக்கு தான் இந்த கண்டிப்பா வெற்றி வாகை சூட போயிறாரு. ராமநாதபுரம் மாவட்டத்துல ஒரு மாற்றமே நிகழப்போகுது, ஓ பன்னீர்செல்வம் ஆட்சியை பிடிக்கிறாரு, பலாப்பழம் தான் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா கூட ஒரு சைடு நவாஸ்கனிக்கு வந்து என்ன கமெண்ட் பண்ணியிருக்கா, ஓபிஎஸ் டெபாசிட் வாங்குவாரான்னு பாடுறான் அப்படின்னு கீழே ஒரு கமெண்ட்ஸ் வந்திருக்கு. 50 கமெண்ட்ஸ் ஓபிஎஸ் காதரா வந்தா அதுல ஒரு கமெண்ட்ஸ் இடையில சொல்லியிருக்கு, அந்த கமெண்ட்ஸ் தான் ஓபிஎஸ் டெபாசிட் வாங்குவாரா. நீங்க என்ன நினைக்கிறீங்க, உண்மையாவே அவர் டெபாசிட் வாங்குற அளவுக்கு அவரோட நிலைமை போகுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, இந்தியா ஃபுல்லா 500 தொகுதிகளுக்கு மேல பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. அதுல தமிழ்நாட்டில் முக்கியமா பிஜேபி தன்னோட காலை பதிக்கணும்னு குறிக்கோளோட இருக்காங்க. இந்த தமிழ்நாட்டில் ஒரு 10 தொகுதிகளை மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க, அந்த 10 தொகுதியிலையுமே இன்னும் ஒரு 5 தொகுதியை ஃபில்டர் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மண்ணை நம்ம பிடிச்சு ஆகணும் அப்படின்னு பிஜேபி, அந்த 5 தொகுதியில ஒரு தொகுதியாக இருக்கிறதா ராமநாதபுரம் மாவட்டம். இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் யார் பேச்சை கேட்டா அந்த மக்கள் ஓட்டு போடுவாங்க, யாருக்கு ஆதரவா இந்த மண் இருக்கு அப்படின்னு பார்த்தா உள்ள இறங்கினாங்கன்னா ஓபிஎஸ். சரி, இந்த ஓபிஎஸ் அவ்வளவு சீக்கிரம் ஈஸியா ஜெயிக்க விட்டுடலாமா அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அவ்வளவு சீக்கிரமா ஜெயிக்காம இன்னொரு 5 ஓபிஎஸ் இடையில சொல்லுறாங்க ஓட்டுகளை பிரிக்கிறதுக்கு. சரி, எங்கிருந்தோ அந்த ஓபிஎஸ் எப்படா ராமநாதபுரம் மண்ணில் வந்து ஜெயிப்பாரு அப்படிதான் மக்கள் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பழக்கம் இல்லாத ஒரு தொகுதி, அந்த அளவுக்கு அவர் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வந்ததும் கிடையாது. இவருக்கு எப்படி இவ்வளவு ஆதரவு, எப்படி இவ்வளவு கமெண்ட்ஸ் வருது, எப்படி இவ்வளவு ஆதரவா மக்கள் வந்து ஓபிஎஸ்க்கு மாறினாங்க ராமநாதபுரம் மாவட்டத்து மக்கள் அப்படின்னா, ஏன்னா ஆல்ரெடி சிட்டிங் எம்பியா இருக்கிற நவாஸ்கனி இங்கே மக்கள் கிட்ட நல்ல பேர் வாங்கி வச்சிருக்காரு, அதுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்கு. என்னோட ஓட்டு டிஎம்கேக்கு, அதுவும் நவாஸ்கனி நின்றானா கண்டிப்பா டிஎம்கேக்கு தான் போடுவேன் அப்படின்னு நிறைய ஆதரவாளர்கள் இருந்தா கூட அந்த ஆதரவாளர்கள் எல்லாம் உடச்சி தள்ளிட்டு எப்படி இவ்வளவு பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான கம்யூனிட்டிய பில்ட் பண்ணாரு. ஆரம்ப காலகட்டத்துல அவ்வளவா ஆதரவு கிடையாது ஓபிஎஸ் அவர்களுக்கு. ஏன்னா 5 ஓபிஎஸ் உள்ள கொண்டாந்து மக்கள் கிட்ட பெரிய குழப்படியே உண்டாக்கி விட்டு போயிட்டாங்க. ஆனா ஓபிஎஸ் டீம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீ ஓ பன்னீர்செல்வம் அப்படின்ற பேருக்கு நீ ஓட்ட போடாத, பலாப்பழத்தை மட்டும் மண்டையில ஏத்திக்க, காலையில தூங்கி எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்க போற வர இந்த ரோட்ல நடந்து போனா சுத்தி நம்ம காதுல பலாப்பழம் 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 தான் கேட்டுட்டு இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ வண்டி சுத்திக்கிட்டு இருந்துச்சு பிரச்சாரத்துக்கு. சரி, நவாஸ்கனி அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவாரா அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அதுக்கும் வாய்ப்பு இல்லை. மீண்டும் வேண்டும் நவாஸ்கனி அப்படின்னு ஒரு பிரச்சார வண்டியும் சுத்துது, அம்மாவின் ஆசி பெற்ற ஒரே மகன் ஓ பன்னீர்செல்வம் அப்படின்ற வண்டியும் சுத்துது. ஸோ ராமநாதபுரம் மாவட்டத்தில் சரியான டஃப் காம்படிஷன் போயிட்டு இருக்கு. நான் போட்ட வீடியோ கீழே ஓபிஎஸ் காதரவா அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்திருந்தா கூட ஓபிஎஸ் டெபாசிட் வாங்குவாரா அப்படின்ற கமெண்ட்ஸும் வந்துருந்துச்சு. ஸோ இதுலேருந்து நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோ சீக்கிரம் ஓபிஎஸ் ஜெயிச்சிருவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சந்தேகப்படக்கூடிய விஷயம் தான். ஏன்னா ஆப்போசிட்டில் நிற்கிறது நவாஸ்கனி, சரி அப்போ மித்த நிற்கிற ஜெயபெருமாள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கெல்லாம் வேட்பாளர்களாக போட்டியில் இருக்காங்களே தவிர இந்த ஓட்டப்பந்தயத்தில் நவாஸ்கனியா இல்லை ஓபிஎஸ்ஸா, இந்த ரெண்டு சண்டை தான் பெரிய சண்டையாக போயிட்டு இருக்கு. நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா ஓபிஎஸ்க்கு ஆதரவு அவ்வளோ கமெண்ட்ஸ் நம்ம வீடியோ கீழே குமிஞ்சு கிடக்கு. நீங்கள் மேபி இந்த வீடியோவை பார்க்குறவங்க நவாஸ்கனி ஆதரவாளராக இருந்தால் நவாஸ்கனி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு போங்க. இல்லை ஓபிஎஸ் அப்படின்னா சொல்லவே தேவையில்ல, நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு தான் போறீங்க. அதனால நான் உங்களை மென்ஷன் பண்ணலை. மேபி நவாஸ்கனி ஆதரவாளர்கள் நீங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு மட்டும் போனீங்கன்னா கீழே போய் கமெண்ட்ஸில் பாருங்க ஓபிஎஸ்க்கு ஆதரவாக எவ்வளோ குரூப் இருக்காங்கன்னு. அதனால நீங்களும் சும்மா நானும் சதைச்சவங்க இல்லை அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம பார்ப்போம் அனலைஸ் பண்ணுவோம் யார், இன்னும் ஒரு 20-25 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே நம்மளே ஒரு அனலைஸ் பண்ணுவோம் யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ராமநாதபுரம் மாவட்டம் யாருக்கு?